हाई हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल नंबा नम्बर इनकी पाकपो जॉब कटीना प्राइवेट बैंक सेक्टर नुवन सूपरान वेकेंसी अनौंस पड़ा नल्ले वाई अनौंस पड़ा वेले स्टार्टिंग सैलरी नमुक 16,000 to 25,000 अदा पदनाती ईरती ईद नमुक स्टार्टिंग सैलरिया फिक्स पड़ी वो यार वे वाई कष्टपड़ो अने वाई पैनपूंग सर ओके एपी जॉन पड़नों यार कॉन्टेक्ट पड़नों இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் என்னென்ன சோ இது போன்ற அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் சோ ஒரு தடவை நீங்க வீடியோவை தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கொடுத்திருக்கிற அந்த ஹெச்ஆர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க சரிங்களா நண்பா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை லைட்ட சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நீங்க பண்ற இந்த சின்ன சப்போர்ட் தான் எங்களுக்கும் எங்க டீமுக்கும் அடுத்தடுத்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தொடர்ந்து போடணும்னு சொல்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது சோ மேக்ஸிமம் நீங்க நம்ம சேனலை லைட்ட சப்போர்ட் பண்ணிக்கோங்க முக்கியமா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலோட மெயின் நோக்கமே மத்தவங்களுக்கு ஏதாவது ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணனும் சோ அதுக்காக தான் நம்ம சேனலை நம்ம ரன் பண்றோம் முடிஞ்ச உதவியே நீங்க மத்தவங்களுக்கும் பண்ணுங்க நண்பா நம்ம சேனலுக்கு நம்ம புதுசா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் வீடியோக்கு கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்க்கேன் மறக்காம நீங்க நம்மளோட டெலிகிராம் அப்படி இல்லனா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ அப்பறம்தான் நம்ம போற நல்ல நல்ல வேலை வாய்ப்பை நீங்க முதலே பார்த்து அந்த வேலைக்கு முதலே ஜாயின் பண்ண முடியும் சோ மெயின் ரீசன் அதுக்காக தான் சொல்றது சரி வித்தவுட் டியிலே நண்பா வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் போஸ்டிங் நண்பா சோ இவங்க இப்ப எந்த விதமான போஸ்டிங் கேட்டகரிகளுக்கு ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் ஆபீசர் சோ போஸ்டிங் சொல்றதுக்கு முன்னகுட்டி இந்த வேலை வந்து இன்சைட் ஆஃப் பேங்க் நீங்க பேங்க்குள்ள இருந்து தான் ஒர்க் பண்ண போறீங்க ஓகேங்களா சோ இன்சூரன்ஸ் ஆபீசர் ஒன்னே வெளிய போகணுமா ஃபீல்டு ஒர்க்னு கேட்டிங்கன்னா இது ஃபீல்டு ஒர்க் கிடையாது இன்சைட் ஆஃப் பேங்க் பேங்க்குள்ள இருந்தா உங்களோட ஒர்க் வந்து கண்டினியூஸா தொடரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க என்ன விதமான போஸ்டிங் இப்போ ஆட்கள் ரெக்ரூட்மென்ட் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் ஆபீசர் தென் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எனி ஒன் டிகிரி சரிங்களா நீங்கள் பிஇ பிடெக் இந்த மாதிரியான டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தாலே போதும் நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் டிகிரி then place so work location இப்போதைக்கு எந்தெந்த பேங்க் எந்தெந்த மாவட்டத்தில் உள்ள என்னென்ன பேங்க்ல இப்போதைக்கு வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் திருச்சி கோயம்புத்தூர் திருவண்ணாமலை அம்பூர் சென்னை மதுரை காஞ்சிபுரம் ஸோ கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 8 மாவட்டத்தில் இப்போதைக்கு வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நண்பா இந்த ஒரு மாபெரும் இலவச வேலை வாய்ப்பை நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ முடிஞ்சளவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்மளோட சேனல் மோட்டிவேஷனே மற்றவங்களுக்கு ஏதாவது ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியும் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உதவிக்கோங்க சரிங்களா தென் அனுபவம் நண்பா ஸோ இந்த வேலைக்கு அவங்க ஒரு சில அனுபவம் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சேல்ஸ் ரிலேட்டடாக பேங்க் சேல்ஸ் ரிலேட்டடாக ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி சேல்ஸ் இன் பேங்கிங் ஸோ பேங்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவங்க கண்டிப்பாக கேட்டிருக்காங்க தென் ஒர்க்கிங் ஹவர் ஸோ வேலை செய்யும் மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் நம்ம அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 8 ஹவர்ஸ் ஜென்ரலாக ஒரு பேங்கிங் ஹவர்ஸ் டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் ஸோ அதே 8 மணி நேரம் வேலை தான் இவங்க இந்த பேங்க்லேயும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் தென் ஜெண்டர் நண்பா ஸோ இந்த வேலைக்கு மெயில் அண்ட் ஃபீமேல் என இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தகுதி அண்ட் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ ஜெண்டர் பொறுத்த மட்டும் வரைக்கும் மெயில் அண்ட் ஃபீமேல் தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதாவது 18 to 45 18 to 45 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண் மற்றும் பெண் என இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ பார்க்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் 18 to 45 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முடிஞ்சளவு மற்றவங்களுக்கும் இதனை ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த மட்டும் வரைக்கும் 18 to 45 தென் திருமண நிலை நண்பா ஸோ திருமண நிலை பொறுத்தமிட்ட வரைக்கும் மேரீட் அண்ட் அன்மேரீட் அதாவது திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் என இரு நண்பர்களும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தகுதி என் விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ திருமண நிலை பொறுத்தமிட்ட வரைக்கும் மேரீட் அண்ட் அன்மேரீட்
தென் சேலரி நண்பா, ஸோ இந்த வேலைக்கான ஆரம்ப சேலரி நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொன்னபடி தான், அதாவது 16,000 to 25,000 சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ 16,000-லேருந்து 45,000 வரைக்கும் அவங்க நமக்கு ஸ்டார்டிங் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக அதர் பெனிஃபிட், ஒரு பேங்க் செக்டார் எடுத்துக்கிட்டால் அங்கே என்னென்ன பெனிஃபிட் உண்டோ அத்தனை பெனிஃபிட்டும் இவங்களும் இந்த நிறுவனத்தில் நமக்கு தராங்க சரிங்களா. ஸோ சேலரி பொறுத்த மட்டும் வரைக்கும் 16,000 to 25,000 ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ். தென் ஃபெசிலிட்டிஸ் நண்பா, ஸோ இந்த பேங்க் என்ன ஃபெசிலிட்டிஸ்னு கேட்டிங்கன்னா இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த ஒரே ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் அவங்க நமக்கு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. நண்பா, இந்த வேலைக்கு நீங்கள் சேர்றதா இருந்தால் ஒரு சில திறமைகள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, அதாவது குட் லுக்கிங், ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்டாக தெரியணும், அது போக பஞ்சுவாலிட்டி, ஸோ ஓகேங்களா. ஸோ நேரம் தவறாமல் டியூட்டிக்கு நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அட்ராக்டிவ் ஸ்பீச், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான திறமைகள் அவங்க நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க சரிங்களா. நண்பா, புதுசாக பார்க்குற அனைத்து நண்பர்களும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் போடுற எல்லா வேலைவாய்ப்பு வீடியோலையும் கண்டிப்பாக ஒரு காண்டாக்ட் நம்பர் நாங்கள் சொல்லியிருப்போம். அந்த காண்டாக்ட் நம்பர் அந்த நிறுவனத்தில் முக்கியமான பதவியில் இருப்பாங்களோ அவங்களோட காண்டாக்ட் நம்பராக தான் இருக்கும். அன்னெசரியாக தேவையில்லாமல் எந்த ஒரு காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் எங்களோட வேலைவாய்ப்பு தகவல் வீடியோவில் கொடுக்க மாட்டோம். ஸோ புதுசாக பார்க்குற அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய நண்பர்கள் காண்டாக்ட் நம்பர் தப்பாக இருக்குது, கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. ஸோ நம்ம போடுற வேலைவாய்ப்புலாம் வித்தின் 3 or 4 days ஃபுல்லாகிடுது ஓகேங்களா. ஸோ நிறைய நண்பர்கள் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், அவங்க அட்டன் பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ஒன்று அந்த வேலைவாய்ப்பு முடிஞ்சிருக்கும், அப்படி இல்லைனா அவங்க பிஸியாக இருந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க கால் பண்ணி அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் தயவு செஞ்சு அடுத்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்லே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அடுத்த வேலைவாய்ப்பு கிடைச்ச உடனே சீக்கிரம் பார்த்து அந்த வேலைக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே நண்பா, இன்றைக்கி இந்த வேலைவாய்ப்புக்கான காண்டாக்ட் நம்பர் நாங்கள் சொல்லியிருக்கோம், மறக்காமல் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 9003621390. நண்பா நான் இன்னொரு காண்டாக்ட் நம்பரும் சொல்லியிருக்கேன், அதையும் மறக்காமல் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 7092754124. சரி ஓகே நண்பா, இன்னைக்கு ஆனால் இந்த வேலைவாய்ப்புக்கான ரெண்டு காண்டாக்ட் நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நாங்கள் கொடுத்துருக்குற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படினா வாட்ஸ்அப் மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், அவங்க எடுக்கலையா டக்குன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே நண்பா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் நம்ம சேனலுக்கு பண்ணுறீங்க நண்பா. ஸோ நாங்களும் எங்களோட குழுவினரும் எங்களால் முடிந்த அனைத்து நல்ல நல்ல வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நாள்தோறும் நம்மளோட சேனலில் பதிவிட்டு வருகிறோம் சரிங்களா. ஸோ நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்லேயே வேகன்சி க்ளோஸ் ஆயிடுது, பசங்கள்லாம் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக ரொம்ப கால்ஸ் வருது, அதனால தான் எங்களால் ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் பதிலுக்கு கேட்டோம், கால் பண்ணால் கேண்டிடேட் கால் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து இது தான். ஸோ முடிஞ்சளவு நம்ம வீடியோவை சீக்கிரம் பாருங்கள், சீக்கிரமாக ஜாயின் பண்ண பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கான தான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பை உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறது. முடிஞ்சளவு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி வித்தின் ஒரு 5 hours நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு குயிக்காக ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி ஓகே நண்பா, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அது போக பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸான வேகன்சி எல்லாத்துமே பெண்களுக்கான வேலைவாய்ப்பு சொல்லிட்டு தனி சேனல் ஆரம்பித்து அதில் நாள்தோறும் அதுலேயும் பதிவிட்டு வருகிறோம். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கும் உங்களோட ஆதரவையும் உங்களோட சப்போர்ட்டையும் தாங்க. நாளைக்கு நான் ஒரு நல்ல வேலைவாய்ப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றிமா. நன்றி, பாய் பாய்.